வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று நீதிபதி கார்த்திகேயன் அவர்கள் அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்தாரு. செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்தது, நீதிமன்ற காவலில் இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கிறது, இதெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான தீர்ப்பு வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி தொடர்ந்து ஆட்கொணர்வு மனு இருக்கு பாத்தீங்களா, அது செல்லாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர்களுடைய தீர்ப்போட நான் வந்து ஒத்து போறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இப்ப அமலாக்கத்துறை இந்த தீர்ப்பு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. இதனால திமுகவினர் பெரிய ஒரு அப்செட்ல வந்து இருக்காங்க. நேத்து சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல பாஜக திமுகவை சேர்ந்தவர்களை இந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி கலாய்க்கிறது, இதெல்லாம் நம்ம அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா திமுக கடந்த 10-15 நாட்களாக கண்டிப்பாக தீர்ப்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமாக தான் வரும். ஏன்னா கபில் சிபல் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் தரப்பு வழக்கறிஞராக ஆஜராகிறாரு. என்ஆர் இளங்கோ அவர்களும் ஃபேமஸான ஒரு வழக்கறிஞர். அப்ப நிச்சயமாக தீர்ப்பு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. சில திமுகவை சேர்ந்தவர்கள் அவசரப்பட்டு சோசியல் மீடியால என்ன பதிவுகள் போட்டாங்க அப்படின்னா, சூர்யா பான் டு வின் அப்படிங்கிற ஒரு திமுக உடைய ஆதரவாளர் அவர் என்ன போட்டாருன்னா, வாரண்ட் இல்லாம செந்தில் பாலாஜியை கைது செய்வதாக கூறி கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறையினரை கைது செய்ய தமிழக அரசாங்கம் சட்ட ஆலோசனை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் வந்து விட்டுருக்காரு. அடுத்து செந்தில் வேல் அவர்கள் தமிழ் கேள்வி அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சிருக்காருல்ல, அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தராசு சியாம் அவர்களோட ஒரு நேர்காணல் வந்து நடத்துறாரு. அந்த நேர்காணல்ல தராசு சியாம் அவர்கள் சொன்ன பிறகு தம்ப்நெயில் எப்படி போடுறாரு அப்படின்னா, விரட்டும் என்ஆர் இளங்கோ, வெளி பிதுங்கும் அமலாக்கத்துறை, வெளிவர தயாராகும் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வந்து வச்சிருக்காரு. இது மட்டும் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகளை நம்ம வந்து கொடுக்க முடியும். ஜெயச்சந்திரன் திமுக அப்படிங்கிற ஒரு நபர், நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு, எப்படி போனேனோ அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு, இனி ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவாக ஃபயர் வந்து விட்டுருக்காரு. இது மூணாவது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, தராசு சியாம் அவர்கள் பல யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு. அந்த யூடியூப் சேனல் பல சேனல்ஸ் வந்து தம்ப்நெயில் எப்படி வச்சிருக்காங்கன்னா இப்படி தான், இடி அதிகாரிய தூக்கு, இடியை இறக்கிய நீதிபதி, செந்தில் பாலாஜி வழக்கில் ட்விஸ்ட், சொல்லி அடித்த கபில் சிபல் அப்படின்லாம் சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமாக திமுகவை சேர்ந்தவர்கள் தம்ப்நெயிலாம் போட்டு ரொம்ப ஆறுதலாக இருந்தாங்க. நிச்சயமாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும் அமலாக்கத்துறை மருத்துவ குழு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மருத்துவ குழு மூலமாக செந்தில் பாலாஜி அவர்களை பரிசோதனை வந்து செய்ய போகிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக இருக்கும் அப்படின்னு பெரிய பெரிய வல்லுநர்கள் கணிக்கிறாங்க. இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி தரப்பு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன முடிவில் இருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு, சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. கூடிய விரைவாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி தரப்பு மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்து ரிப்போர்ட்டுங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்து அமலாக்கத்துறை இந்த கேஸை சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த ஒரு சட்ட விதிமீறல்களையும் அவங்க வந்து கையாளலை அப்படின்னு தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கோம். இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கேஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும்போது, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது அவர் மீது பண மோசடி புகார் வந்து முன்வைக்கப்படுது. எம்பி எம்எல்ஏவுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரணை வந்து நடத்துகிறாங்க. அமலாக்கத்துறை இன்வெஸ்டிகேஷனை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ குற்றம் சாட்டப்பட்ட நாலு பேரில் ஒரு நபர் என்ன பண்ணுறாருனா, சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய், அதாவது காம்ப்ரமைஸ் வந்து நடந்துருச்சு, அதனால இந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு தாக்கல் வந்து பண்ணுறாரு. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து விசாரித்து அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதனை அமலாக்கத்துறை வந்து விசாரிப்பதற்கு தடை வந்து விதிக்கிறாங்க. இதை சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வந்து கொடுக்குறாங்க. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகும் அமலாக்கத்துறை இதில் வந்து கையாண்டிருந்தாங்க, இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுதான் சட்ட விதிமீறல். ஆனால் அமலாக்கத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோர்ட்டே சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விசாரணையை டெம்பரவரியாக நிப்பாட்டி வந்து வைக்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு வந்து பண்ணுறாரு. அப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிரான வழக்கை விசாரிக்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம்
கேட்டை வந்து ஓபன் வந்து பண்றாங்க. அமலாக்கத்துறையும் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு அனுமதி வந்து கொடுக்கறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவின் பேர்ல தான் அமலாக்கத்துறை மறுபடியும் இதல வந்து களமிறங்கி விசாரணை வந்து நடத்துறாங்க. அமலாக்கத்துறை ஒரு இடத்தை வந்து ஒரு வழக்கு பதிவு செய்றாங்க அப்படினா ஒரு இடத்தை வந்து சோதனை நடத்துறது அந்த சோதனையின் போது சில ஆதாரங்கள் கைப்பற்றி இருந்தாங்க அப்படினா இனிஷியலா அந்த நபரை வந்து கைது பண்றது பிறகு அவரை காவல் எடுத்து விசாரிப்பது எல்லாத்துக்கும் அமலாக்கத்துறைக்கு உரிமை வந்து இருக்கு. ஸோ அதன்படி தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய கேஸில் செந்தில் பாலாஜி அவருடைய வீடுகளில் சோதனை வந்து நடந்திருக்கு. பிறகு ஆதாரம் கைப்பற்றி ஆதாரத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்களை கைது வந்து பண்றாங்க. கைது செய்த 24 மணி நேரத்துக்குள்ள நீதிபதி முன்னாடி வந்து ஆஜர்படுத்தணும். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டல் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அட்மிட் வந்து செய்யப்படுறாரு. அப்ப அமலாக்கத்துறை என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி அவர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க. நெஞ்சு வலி அப்படிங்கிறதுனால கூட்டிட்டு வர முடியல, நீங்க நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்து தீர்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜரையும் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணாங்க அமலாக்கத்துறை. ஸோ ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அமலாக்கத்துறை அவங்களுடைய சட்டத்தை அவங்க மீறல அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. உச்சநீதிமன்றம் கொடுத்த அனுமதியின் பேரில் தான் அமலாக்கத்துறை மறுபடியும் இந்த விவகாரத்தில் களமிறங்கி அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த கேஸில் அமலாக்கத்துறையுடைய செயல்பாடை பார்த்து தான் இப்போ நீதிபதி இந்த தீர்ப்பை வந்து கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து சொல்லலாம். இப்போ உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய மனைவி மேல்முறையீடு பண்ணாலும் அந்த கேஸ் நிற்குமா அப்படிங்கிறது பெரிய டவுட்டு. ஏன்னா உச்சநீதிமன்றம் தான் இந்த கேஸை விசாரிக்கணும் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷனே கொடுத்தது. அப்படி இருக்கும்போது அமலாக்கத்துறைக்கு எதிராக அவங்க காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு எதிராக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இந்த கேஸில் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய்ஹிந்த்.